அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் செவன்த் இங்கிலீஷில் செகண்ட் மிட்டம் அலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படிங்கிற சப்ளிமெண்டரி ரீடருக்கான புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே சில சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை யார் அது பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் ஹி இஸ் இன் சச் எ ஹரி அப்படின்னு சொன்னது யார்? அது அலிஸ் தான் சொல்கிறாங்க. அந்த வெள்ளை மயில் தான் தன்னோட வாட்ச் எடுத்து பார்த்துட்டு வேக வேகமாக போகுது இல்லையா, அது எங்கே அவ்வளோ வேகமாக போகுதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னது அலிஸ் தான் சொன்னாங்க. ரெண்டு பாருங்கள், கோ டு மை காட்டேஜ் அண்ட் ஃபிட்ச் மை க்ளவுஸ் அண்ட் ஃபேன், அதாவது என்னோடய குடிலுக்கு போயிட்டு அங்கே என்னோடய கையுறையும் மின் விசிறியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னது யார் சொன்னாங்க? ஒயிட் ரேபிட், அந்த வெள்ளை மயில் தான் அப்படி சொன்னாங்க. ஓ நோ, ஐ வில் நெவர் கெட் பேக் டு த ரைட் சைஸ் அப்படின்னு சொன்னது யார்? அலிஸ் தான் சொன்னாங்க. ஃபோர்த் ஒன், ஒன் சைடு மேக் யூ பிக், த அதர் சைடு மேக் யூ ஸ்மால், ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறிய உருவமாகவும் நீ மாறுவே அப்படின்னு சொன்னது யார்? கிரீன் கேட்டர்பில்லர், அதாவது அந்த பச்சை நிற கம்பளி பூச்சி தான் சொன்னாங்க. அஞ்சு பாருங்கள், ஐ வில் சீ யூ லேட்டர் அட் த குயின்ஸ் க்ரோக்கொயிட் கேம், அதாவது நீங்கள் அந்த மரத்தாயக்கட்டை மரக்கட்டைலாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த ராணி கூட விளையாடுற இடத்துல தான் உன்னை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யார்? சிசையர் கேட் சொன்னாங்க. சிக்ஸ் ஒன், யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில், நீங்கள் தங்கணும்னா என்னோடய புதிருக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னது யார்? நான் மேட் கேட்டர் சொன்னாங்க. செவன்த் ஒன் பாருங்கள், வேக்கப் யூ ஹவ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங், இந்திரி நீ ரொம்ப நாளை தூங்கிட்டுருக்கேன் அப்படின்னு இவங்களை எழுப்பி விட்டது யார்? அலி சிஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஷன் ஆன்சர் பார்க்கலாம். சார், ஒய் டிட் அலிஸ் ஃபாலோ த ரேபிட், த ரேபிட் டுத் த வாட்ச் ஸோ த டைம் அண்ட் டிசப்பியர்டு இன் டு த ரேபிட் ஸ்கூல், ஸோ அலிஸ் ஃபாலோடு த ரேபிட். செகண்ட் ஒன், டு யூ திங்க் திஸ் வாஸ் எ குட் ஐடியா? நோ, இட் இஸ் நாட் குட் டு கோ டு அன்னோவன் பிளேசஸ் ஆல் அலோன். மூணு பாருங்க, ஒய் கான் அலிஸ் கெட் த்ரூ த லிட்டில் டோர் இன் டு த கார்டன், த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கார்டன் வாஸ் டூ ஸ்மால் ஃபார் அலிஸ் டு கோ த்ரூ இட். போர்த்துன்னு பாருங்கள், ஒய் டஸ் அலிஸ் ட்ரிங்க் ஃப்ரம் த பாட்டில் தட் சீஸ் ட்ரிங்க் மீ, அண்ட் ஒய் டஸ் சி ஈட் ஃப்ரம் த கேக் தட் சீஸ் ஈட் மீ, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அலிஸ் டேக்ஸ் த பாட்டில் அண்ட் ட்ரிங்க்ஸ் த கண்டென்ட் இன் இட், சி ஃபீல்ஸ் வெரி ஹங்க்ரி ஆன் சீயிங் த கேக் சி டேக்ஸ் ஈட் அண்ட் ஈட்ஸ் இட். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹவு டஸ் அலிஸ் ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் சேஞ்சஸ், ஓ இட் ஆல் சீம்ஸ் டு பி எ ட்ரீம் but Alice has a feeling that it is something which has happened really in her life. She feels she has met all the characters in her real life. Sixth one, what do you think is going to happen next? At the end of the story, Alice saw the rabbit behind a tree. It looked as if it were the same rabbit that she had seen in her dream. So, she felt that her dreams might come true if she followed the rabbit. Thank you students. வீட்டிலே இருங்க, பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.